வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றம். பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க மேலும் மூன்று தனிப்படை கேரளா கர்நாடகத்திற்கு தனிப்படைகள் விரைந்தன. ஜெயலலிதாவின் போயஸ் இல்ல வழக்கில் மேல்முறையீடு செய்யாதது ஏன்? நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சட்டவிரோத வெளிநாட்டு முதலீடு தொடர்பான பனாமா பேப்பர் லீக் விவகாரம் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராயிடம் 3 மணி நேரமாக விசாரணை நீடிக்கிறது. ஜோஸ் ஆலுகாஸ் வேலூர் கிளையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மீட்பு. சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த தங்கத்தை மீட்டது காவல்துறை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுவதாக புகார். மக்களின் போராட்டத்தை அடுத்து பொறியாளர் பணிக்கான தேர்வு நிறுத்தி வைப்பு. ஐம்பத்தைந்து மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் உண்ணாவிரத போராட்டம். புத்தாண்டு தினத்தில் ரயில் மறியலில் ஈடுபடவும் ராமேஸ்வர மீனவர்கள் முடிவு. ராமேஸ்வர மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டதற்கு நாடாளுமன்றத்தில் கண்டனம். தமிழக எம்பிக்கள் மக்களவையில் பதாகைகள் ஏந்தி முழக்கம். மனம் திருந்தியவர்களை மன்னித்து ஏற்பதே நல்ல தலைமைக்கு அழகு. பழனிசாமி முன்னிலையில் பன்னீர்செல்வம் சொன்ன குட்டி கதையால் அதிமுகவில் சலசலப்பு. நெல்லை பள்ளி கட்டிட விபத்து தொடர்பாக தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம். 3 உடற்கல்வி ஆசிரியர்களையும் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்றுவதை கடமையாக கருத வேண்டும். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். கோவையில் மட்டும் 1500 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு. அதிமுக ஆட்சியில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் முறைகேடு. விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு 52 கல்லூரி முதல்வர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன். சென்னை அருகே பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் கல்லூரி மாணவர் கைது. செல்போனில் அடிக்கடி பேசியதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனை. ஆடிட்டர் வீடு உள்ளிட்ட 14 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. அரக்கோணம் அருகே யூடியூபை பார்த்து பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்ததாக புகார். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதி. இயற்கை ஆர்வலரான கணவரிடம் விசாரணை. பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கான வினாத்தாள் இணையத்தில் வெளியான விவகாரம். நாமக்கல்லைச் சேர்ந்த பூர்ணிமா தேவி என்பவரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.